ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இல்லம் தேடி கல்வியில் பணியாற்றக்கூடிய தன்னார்வலர் ஒருத்தவங்க அன்பானவங்க எழுதியிருக்காங்க சில வரிகள் அதாவது இல்லம் தேடி கல்வியினுடைய சிறப்புகளை இதைவிட சிறப்பாக யாருமே கூற முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் வந்து எழுதியிருக்காங்க ஒவ்வொரு வரிகளும் வந்து அவ்வளவு அழகு அவ்வளவு தெளிவு திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த தன்னார்வலர் அவங்க அந்த வரிகளை நீங்களும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக கேளுங்க இல்லம் தேடி கல்வி என்ற வார்த்தைகளை வாசிக்காத ஆட்கள் உண்டா தமிழகத்தில் செல்லும் இடமெல்லாம் இத்திட்டத்தின் புகழ் பரவி கிடக்கிறது பேருந்து பயணத்தில் சாலை வழி நண்பன் ஆனாய் காணும் இடமெல்லாம் இல்லம் தேடி கல்வி என்ற விளம்பர பலகைகள் வீதி வீதியாக விளையாடிக் கொண்டிருக்கிறது படிக்கவில்லை என்றால் வீதியில்தான் நிற்கப் போகிறாய் என்ற வாக்கு இன்று விட்டது சாபம் விட்டவரின் நாக்கு கருணாக்கு போல் சற்று பலம் வாய்ந்து பள்ளிக்கூடமே வீதிக்கு வந்தது கடவுளிடம் கல்வி வரம் பெற்றது இன்று தமிழகம் காரணம் சொல்கிறேன் சற்று காது கொடுத்து கேளுங்கள் சீனர்களுக்கு தூது அனுப்பியது யார் கொரோனாவை இங்கே அனுப்புங்கள் கொண்டு வரும் தமிழகம் இத்திட்டத்தினை என்ற வாசகம் எழுதி இத்திட்டம் கொண்டு வர முதலில் யாருக்கு எண்ணம் வந்தது யாரேனும் தெரிந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் அவரை வாழ்த்த ஒரு தன்னார்வலர் கூட்டமே காத்து கிடக்கிறது உம் சிந்தனை பெற்ற மனிதன் என்றோ பிறந்திருந்தால் இன்று கல்வி ஒளி வீதியில் மட்டுமல்ல இரவிலும் உறங்காமல் ஓடி உழைக்கும் பலரின் வாழ்விலும் வீசியிருக்கும் பல சாமானியன் கூட சாதனைகள் படைத்து சரித்திரத்தில் இடம் பிடித்திருப்பான் இருப்பினும் உலக சாதனையாளர்கள் பட்டியலில் தமிழகம் தடம் பதிக்கும் வரும் காலங்களில் அதிகமாக இத்திட்டம் இப்படியே தொடருமானால் கல்வெட்டும் காத்திருக்கும் கல்வியறிவு இல்லா ஒருவன் எங்கே என கண்டறிந்து அவனின் பெயர் பொறிக்க நாளொன்றுக்கு புது புது சிந்தனைகள் அடுத்து என்ன என ஆவலாய் காத்திருக்கிறோம் சென்னையில் உள்ள தோழியின் திறமைகள் கண்டு குமரியில் உள்ள என்னவள் தொலைபேசியில் தூது அனுப்புகிறாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து வஞ்சகமில்லா வாழ்த்துக்களை வாரி வழங்கும் வள்ளல் ஆனான் அதிகாலையிலும் என் அலைபேசி ஒரு சில அதிகாரிகளை காண அலுவலக வாசலில் காத்து கொண்டு இருக்கின்றனர் இன்றும் சிலர் ஆனால் அலைபேசியில் கூட அன்பாய் பதில் சொல்கிறார் எங்கள் ஐயா அவர்கள் இத்திட்டத்திற்கு மேலும் சில வலு சேர்க்கிறது பல யூடியூப் சேனல்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்காணித்து உடனுக்குடன் தகவல்களை அப்டேட் செய்கிறது அதிலும் இத்திட்டத்தின் செயல்களை அழகாய்க் கூறும் ஒரு தோழியின் இனிய குரல் அவளை யார் தேடி அலைய வைக்கிறது பலரை இக்குரலின் சொந்தக்காரி யார் என்ற எங்களின் கேள்விக்கு மௌனத்தையே பதிலாய் தருகிறாள் இந்த பதிவையும் உன் கண்கள் காணுமென்றால் காத்திருப்பேன் உன் குரலில் இச்செய்தி காண தோழியே உம்முடைய இந்த செயலுக்கு நன்றிகள் பல இருப்பினும் சற்று வருத்தமே உன் மௌன மொழிகள் இத்திட்டம் இன்னும் எவ்வளவு சாதனைகள் செய்ய போகிறது என்ற எதிர்பார்ப்புடன் பல கண்கள் காத்து கிடக்கின்றன இத்திட்டம் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க தோழி அவர்கள் இந்த வரிகள் ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு இளம் தேடி கல்வி திட்டத்தில் எவ்வளவோ பெரிய ஈடுபாடு எவ்வளவோ பெரிய ஆர்வம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக உணர்த்துது வரிகள் ஒவ்வொன்றும் ரொம்ப அழகாக இருக்குது மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தொழில் நன்றி